வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், அவரக்காய் பொரியல். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவரைக்காய் அது கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4-5 பூண்டு பல் நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவரைக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். தேங்காய் மசாலாவுக்கு 1 கப் துருவின தேங்காய், அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை இதில் சேர்த்துட்டேன். அது கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அவரைக்காய் நல்லா குக் ஆகும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். இது 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அவரைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரிகிறது கிடையாது. அதில் ப்ரோட்டீன்ஸ், அயன், பொட்டாசியம், கால்சியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுட்டில் எடுத்துக்கலாம். அவரைக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி அவரைக்காய் மசாலா பொரியல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.